திருவாக்கும் செய்கரமம் கைகூட்டும் செஞ்ச பெருவாக்கும் பெரும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்பூவர்தம் கை ஸ்ரீ வித்யோபாசனா சித்தம் ஸ்ரீ வித்யா பீடபூஷணம் ஸ்ரீ வித்யா அபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு வல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பற் பொறுப்பு வில்லவர்தம்புடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் பெரு நாமங்கள் தோத்திரமே வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணோரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அன்புக்குரியவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாமல்ல குருநாதருடைய கருணையினாலே பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம், சாங்கிய யோகத்திலே நாம் 71வது ஸ்லோகம், போன வாரம் 70வது ஸ்லோகம் பார்த்தோம். கடலில் எவ்வளவுதான் தண்ணீர் வந்து விழுந்தாலும் கடல் நிரம்பி விடுவதில்லை, இன்னும் விழட்டும் விழட்டும் என்று அது அசையாமல் இருக்கிறது. அதுபோல் எவ்வளவு ஆசைகள் தனக்குள்ளே புகுந்தாலும் வரட்டும் வரட்டும் என அதை உள்ளே போட்டுக் கொள்ளுகிறான், அமைதி அடைகிறான். எல்லாவற்றையும் விரும்புகிறவன் அதனை அடைய முடியாது. இது 70வது ஸ்லோகம். 71, அது வேண்டும் இது வேண்டும் என்று அலையாதவன், எந்த பதவியையும் மகிழ்ச்சியையும் தூக்கி எறியக்கூடியவன், இது என்னுடையது என்று எதையும் சொல்லிக்கொள்ளாதவன், நான் என்னும் ஆணவம் இல்லாதவன் எவனோ அவனையே அமைதி சரணடைகிறது. நான் என்னும் ஆணவம் இல்லாதவன், இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இது ராமகிருஷ்ண மடத்தினுடைய உரையை சொல்கிறார்கள். எந்த புருஷன் எல்லா ஆசைகளையும் விட்டு பற்றில்லாதவனாய் நான் என்னுடையது என்பதில்லாதவனாய் சஞ்சரிக்கின்றானோ அவன் அமைதியை எய்துகிறான் அப்படின்னு சொல்றான். சுவாமி சித்பவானந்தர் எப்புருஷன் ஆசைகளை அகவே அறவே அகற்றி பற்றற்று அகங்காரம் அமகாரம் என்று நடமாடுகின்றானோ அவனையே சாந்தி வந்து அடைகிறது, அவன் சாந்தி அடைகிறான் சொல்லுவான். நாம தொடர்ந்து சென்ற வாரமும் பார்த்தது அதுதான். ஒரு சராசரி மனிதன், இதெல்லாம் ரொம்ப உச்ச நிலை. இதெல்லாம் பகவத்கீதையில பகவான் சொல்லுகிற நிலை, ஒரு உச்ச நிலை. அதுவும் இந்த ஸ்லோகம்லாம், அந்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம், சாங்கிய யோகத்துல இருந்து அவர் முதல்ல இருந்தே தொடர்ந்து சொல்லி கொண்டு வரக்கூடிய ஒரு படிப்படியா சொல்றாரு. ஒரு மனிதன், மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிர், உயிருக்குள்ளே இருக்கிற ஆத்மா, ஆத்மாதான் உலகத்திலே நிலையானது, மற்ற எல்லாமே அழிந்து விடக்கூடியது என்பதில் இருந்து தொடங்கி வந்து கொண்டே இருந்து இந்த மனிதன் இன்பம் என்பது என்ன, இன்பம் உண்மையான இன்பம் என்பது என்ன, எது நிரந்தரமான இன்பம், அதற்கு ஆனந்தம் என்று பெயர். அந்த ஆனந்தம் வந்துவிட்டால் அமைதி தானாக நடந்து விடுகிறது. அப்ப உண்மையான இன்பத்தை அந்த மனிதன் அடைய வேண்டும். உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும், அதுதான் முக்கியமான விஷயம். உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் உண்மையான இன்பத்தை அடைய வேண்டும் என்பதுதான். இதிலே இந்த கடவுளை வழிபட வேண்டும், இந்த மாதிரியான மதத்தை பின்பற்ற வேண்டும் என்பதெல்லாம் இதிலே கிடையாது. உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் உண்மையான ஆனந்தம் எது என்பதை கண்டுகொள்வதற்காகவே அவன் பிறப்பெடுக்கிறான். நாம் என்ன செய்கிறோம், இது உண்மையான ஆனந்தமா என்று தெரியாமல் இதிலே ஆனந்தம் இருக்கிறது, இதிலே ஆனந்தம், இதிலே ஆனந்தம் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு இடமாக இன்பத்தை தேடி 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 பார்க்கிறோம். அப்ப இந்த ஆனந்தம், இந்த இன்பம் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும். அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கிறதே, அந்த ஆனந்தத்தை பெற்றுக்கொண்டு அதிலே இன்னும் அதிகமாக பெறுகிற பொழுது நமக்கு அது என்ன ஆகிறது, எதிர்மறை விளைவை தந்து விடுகிறது, அது துன்பத்தை தருகிறது. ஆனால் பகவான் சொல்லக்கூடிய ஆனந்தம் துன்பமே இல்லாத ஆனந்தம், துன்பம் என்பதற்கு பேச்சே கிடையாது. இது ஆனந்தமாக வந்தால் ஆனந்தம், பரமானந்தம், நித்யானந்தம், யோகானந்தம் என்று இது பெருகி கொண்டே போகும். இந்த ஆனந்தம் இருக்கிறதே, இதுல எதிர்ச்சொல்லும் கிடையாது, இது குறையவும் குறையாது, எந்த விதமான எதிர் விளைவுகளையும் தராது. இப்ப நாம் நம்முடைய ஐம்புலன்களின் வாயிலாக அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் ஒரு காலத்திலே வெறுப்பை தருகிறது. இன்னொரு பக்கம் யோசித்தோம் என்று சொன்னால் இந்த புலன்கள்
மூலமாக பெறக்கூடிய இன்பத்தை சற்று கூடுதலாக நாம் அனுபவித்தால் நமக்கு அது துன்பத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். அதற்கு நாம் தொடர்ந்து இதுல பல உதாரணங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். தொடர்ந்து பார்த்து நமக்கு பிடித்ததாக இருக்கிறது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்து கொண்டே இருந்தால் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருது, கண்ணு வலிக்கிறதுடைய எஃபெக்ட் தலை வலிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப தலைதான் கண்ணுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையுன்னு சொல்லக்கூடாது. கண் பார்த்து கொண்டே இருப்பதினாலே ஏற்படக்கூடிய கண் சோர்வு உடல் சோர்வாக மாறி அந்த உடல் சோர்வு கண் சோர்வும் சேர்ந்து தலை வலிக்க தொடங்குகிறது. அப்ப கண் தொடர்ந்து தன்னுடைய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது தொடர்ந்து அனுபவிக்கிற பொழுது என்னாகிறது, ரொம்பவும் துன்பத்திலே தந்துவிடுது. அதே மாதிரி தன் பொழுது பாட்டு கேட்பதற்கு நாம் எல்லாருக்கும் அதிலேயே இருப்போம், நம்ம கேட்போம் எவ்வளவுதான் போட்டுக்கிட்டே சொல்லுவாங்க, நிறைய போட்டுக்கிட்டே இருந்தா கூட உங்களுக்கு காதோட திறன்ஸ் எல்லாம் பாதிக்கும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் அதுல என்ன அறிவியல்ல நல்ல விதமாக கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்கன்னா, நாமளே ஒரு சவுண்ட் வச்சாலும் அது வந்து ரெட் சோன்ல கொண்டு வந்து காமிச்சிருது, இந்த இடத்துல வைக்காதுங்க இது உங்களுக்கு காதுகளுக்கு தொந்தரவு தரும், அதனால அந்த ரெட் சோன்ல இருந்து சவுண்டை குறைங்க அப்படின்னு சொல்லி ரெட் சோன்ல கொண்டு வந்து வச்சிருக்கும். அப்ப அதுவும் அப்ப காதும் இந்த காது மூலமாக நாம் பெறக்கூடிய அந்த விஷயங்கள் கூட என்ன ஆகிறது, தொடர்ந்து மனிதனுக்கு தொடர்ந்து பயன்படுத்துவதனால துன்பத்தை தருகிறது. நம்ம நாக்கை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நாம தொடர்ந்து அதை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். நமக்கு அது பேசுவதாக இருந்தாலும் சரிதான், இல்லை என்றால் சாப்பிடுவதாக இருந்தாலும் சரிதான். நான் ஏற்கனவே சொன்னாலும் இந்த தடவை மறுபடியும் இதை இப்போ ஞாபகப்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. பல்லு ரொம்ப சங்கடப்பட்டுச்சான் ஒரு நாளைக்கு நாக்கு கிட்ட, என்ன சமைச்சாங்க, பேசுறத பூரா நீ பேசுற ஆனா அவன் என்னையே தண்டனை கொடுக்குறேங்கிறான், நீ ஏதாவது தப்பா பேசுனா பல்ல உடைச்சிருவேங்கிறான், பேசுனது நீ ஆனா தண்டனை எனக்கு ஐயா, நான் பாட்டு சும்மா தானே இருந்தேன். அந்த மாதிரி இது என்னத்தையாவது பேசிட்டு அப்புறம் மற்ற உறுப்புகளுக்கு அதை அடி வாங்கி கொடுக்க பாக்குது. அப்ப பேசுறதுனாலையும் நமக்கு என்ன ஆகுறது, அளவுக்கு அதிகமாக பேசுறதுனாலே துன்பம் அடைகிறது. உணவை எடுத்துக்கொள்வதனாலுமே நம்ம எவ்வளவுதான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நம்முடைய மனம் நம்மிடத்துல கட்டுப்பாடாக இல்லாததுனாலே நமக்கு பிடித்தமான உணவை பார்த்து விட்டால் நமக்கு என்ன ஆயிருது, சரி பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாம கொஞ்சம் அதுல கூடுதலாக எடுத்துக்கலாம். அப்ப என்னன்னா மனக்கட்டுப்பாடு இல்லாதனால இந்த ஸ்லோகத்தினுடைய நிறைவில் சொல்லுகிறார்கள், எதுவுமே வேண்டாம், எதையுமே அவருக்கு எல்லாமே கிடைச்சாலும் கூட எல்லாம் இருந்தாலும் கூட அதை பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட அது வேண்டாம் என்று சொல்லுவது, அது ஒரு உச்ச நிலை. பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு உச்ச நிலை. அது என்ன ஆகுது என்று சொன்னால் தனக்குள்ளேயே இந்த ஆனந்தம் இருக்கிறதுனால வெளியில தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆனந்தத்தை ஐம்புலன்களை வெளியிலே விட்டு இந்த ஆனந்தத்தை எல்லாம் நாம் பெறுவதற்கு இந்த இன்பங்களை எல்லாம் பெறுவதற்கு முயற்சி செய்கிறோம். மாணிக்கவாசகர் சொன்ன பாடல் தான், தினைத்தினை உள்ளதோரு பூவில் தேன் உண்ணாதே, நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்த தேன் சொரியும் புனிப்புடையானுக்கே சென்றுவதாய் போக்கும்பி என்று சொல்றோம். பகவான் சொல்லுகிற ஆனந்தம் நினைத்தாலும் பார்த்தாலும் கேட்டாலும் எப்போதும் நமக்கு சந்தோஷத்தையே கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் பெறக்கூடிய புலன்களை வெளியிலே விட்டு இந்த புலன்களை வெளியிலே அனுப்பி அதன் மூலமாக நாம் இன்பம் துய்த்தால் அந்த இன்பம் என்ன ஆகிறது, அந்த நேரத்துக்கு இன்பமாக இருக்கிறது, பிறகு நமக்கு துன்பத்தை தந்தது. உடலிலும் நாம் பார்த்தோம், பல முறை பார்த்துருக்கிறோம், குளிரான காலத்திலே நாம் போய் ஊட்டியில் இருந்தால் எவ்வளவு துன்பப்படுகிறோம் என்பதை பார்த்தோம். அந்த 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 சந்தோஷமான சூழ்நிலை, அந்த அந்த சீதோஷணம், அந்த மலைவாழ் ஸ்தலங்களிலே போய் நாம் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கிறதே, அந்த சந்தோஷம் நமக்கு குளிர்காலத்திலே ஏற்படுவதே இல்லை. குளிர்காலத்துல ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங் கொண்டு வந்து நம்மளுக்கு ஊட்டியில போட்டுட்டா கூட யாரா போறது அப்படின்றான், என்னடா இதுக்கு போவானடா, இப்ப போய் ஐப்பசி கார்த்திகையில கொண்டு போட்டுட்டாங்க மீட்டிங்க, இப்ப ஊட்டிக்கு போறது ஒன்னும் பிரியமா இருக்குமே, ஊட்டிக்கு போறது பிரியமா தான் இருக்கும், அது மேஜூன்ல போட்டா பிரியமா இருக்கும், அதை கொண்டு போய் இந்த மாசம் அக்டோபர் நவம்பர்ல போட்டு வச்சிருக்காங்களே நான். அப்ப என்ன ஆகுறதுன்னா எந்த குளிர் நமக்கு சுகம் அளிக்கும் என்று நினைக்கிறோமோ உடம்புக்கு, அதே குளிர் நமக்கு மாறுபாடான சீதோஷண நிலையிலே நமக்கு அது துக்கத்தை தருகிறது, அது நமக்கு தொந்தரவை தருகிறது, துன்பத்தை தருகிறது. அந்த இது என்ன காரணம், இந்த புலன்கள் வெளியிலே சென்று அனுபவிக்க கூடிய இன்பத்தை உள்முகமாக திருப்பினால், இந்த புலன்கள் வெளியிலே போனால் துன்பம் ஆகினாலே உள்முகமாக இந்த புலன்களை க
தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மனத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புலன் இன்பங்களை நாம் என்ன செய்யலாம் மகிழ்ச்சியாக மாற்றலாம் இது மனித குலம் அனைத்துக்கும் பொதுவானது இது ஒரு சமயத்தை சார்ந்த விஷயம் இல்லை மனித குலம் அனைத்துக்கும் பொதுவான ஒரு செய்தியை பகவான் சொல்கிறார் அப்ப இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஞானிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார்கள் நான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகழ் என்று வள்ளுவர் சொல்கிறார் யான் எனது என்னும் செருக்கு இருப்பான் யான் எனது என்னும் செருக்கு இருக்கிறதே அது என்ன ஆகிறது மனிதனுக்கு இயல்பாகவே இருக்கிறது மனது மனிதனுக்குள்ளே இருக்கிறது அகங்காரம் மமகாரம் என்று சொல்லுகிறார்கள் வடமொழியில் யான் அகங்காரம் எனது என்னுடையது மமகாரம் அப்ப இதெல்லாம் என்னுடையது என்று சொன்னால் கொஞ்சம் ஆழமா யோசிச்சா இது உன்னுடையது இன்னொரு நாள் வேறொரு நம்முடையது ஆனா என்றால் இல்லை என் தாத்தாட்ட இருந்தது அவங்க அப்பா கிட்ட இருந்தது அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் நமக்கு வந்தது இப்ப நாம இதை கொஞ்ச நாள் அனுபவிக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பிள்ளைகளுக்கு போவோம் பிள்ளைகள்கிட்டயே பர்மனெண்டா இருக்குமான அது பேரனுக்கு போவோம் ஆட்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் மாறினாலும் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது துறவி மகாராஜா வீட்டுக்கு போனாரு அந்த அரண்மனையில அவருக்கு பலத்த வரவேற்பு இருந்தது வரவேற்புல அவர் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மகாராஜா எங்கள் அரண்மனையை நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த புதிதாக வீடு கட்டி நாம கிரகப்பிரவேசத்துக்கு போனோம்னா அந்த 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 பிளாட்டை அந்த வீட்டை வீட்டுக்காரர் அன்னைக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் சுத்தி சுத்தி இதே காமிச்சுட்டு பாரு இங்க டைல்ஸ் வாங்கிருக்கிறேன் இங்க இதை போட்டுக்கிறேன் இந்த பாத்ரூம் மத்த நாள் பாத்ரூமை திறந்து பார்க்க அலவுடு இருக்கோ இல்லையோ அன்னைக்கு எல்லாருக்கும் பாத்ரூம் எல்லாம் திறந்து காமிச்சு அதெல்லாம் என்ன பாருங்க இதுல இப்படி இது இது போட்டிருக்கேன் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இது இந்த சுவிட்ச் அப்படி வச்சிருக்கோம் அந்த சுவிட்ச் இப்படி வச்சிருக்கோம் அப்படி இப்படி ஒவ்வொன்றாக போய் அவர் அந்த வீட்டை என்ன பண்ணுவாரு இப்படி சுத்தி 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 காமிச்சுக்கிட்டே இருப்பாரு அன்னைக்கு சலிக்காம எத்தனை பேர் வந்தாலும் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு அவர் அன்னைக்கு அதெல்லாம் அது அது வந்து அந்த அந்த அவர் ரெண்டு மூணு வருஷமா அல்லது எத்தனை எத்தனை காலம் அவர் அந்த வீட்டை கட்டுறதுக்கு அந்த அந்த இடத்த வாங்கி அந்த பேஸ் போட்டதுல இருந்து கஷ்டப்பட்டாரோ அந்த அந்த வருட அனுபவங்களை எல்லாம் அதுக்குள்ளே கொண்டு வந்து புழுந்து வச்சு அவருடைய புண்ணாவை தரும்பு அப்படி வர்றவங்களுக்கு இது எப்படி சார் இது எப்படி சார் நல்லா இருக்கா நல்லா இருக்கா எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுன்னா சுவாஸ்தப்படி நல்லா சரியா இல்லா இருக்கா அப்படின்லாம் கேட்டு கேட்டேன் என்னன்னா அவருக்கு அதுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் இருக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தோம்னா அந்த வீட்டை பார்த்தோம்னா நம்மளுக்கே அப்படியே ஒரு மாதிரியா தெரியும் எல்லாம் நீங்க குப்பைகளை போட்டு அதை அங்கே அடைஞ்சு இங்கே இதை அடைஞ்சு அப்படின்னா அவனுக்கே ஒன்றும் புரியாது நான் பலமுறை சொல்றது அப்படிதான் வீட்டு கட்டி மொட்டை மாடக்கே மொட்டை மாடி கட்டி அந்த போர்ட்டிகோ கட்டி அதுல ஊஞ்சலை போட்டு அப்படியே அந்த ஊஞ்சலை வாங்குறதுக்கே அவன் ஒரு வாரம் அலைஞ்சிருப்பான் இங்க நல்லா இருக்குங்கிறாங்க இங்க நல்லா இருக்குங்கிறாங்க பித்தளை புடியில வச்சிருக்கலாங்கிறாங்க இப்படின்னு அந்த ஊஞ்சல் அப்படி அந்த பாலிஷே இருக்கணும் அந்த ஊஞ்சலை தேடுறதுக்கு ஒரு வாரம் அலைஞ்சிருப்பான் கொண்டாந்து மாட்டியில மாட்டியாச்சு கிரகப்பிரவேசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு அவன் என்னைக்காவது கொண்டாட்டியோடையோ புள்ளோட்டிகளோடையோ உட்காந்து இந்த ஊஞ்சல்ல ஒரு நாளாவது ரிலாக்ஸ் ஆடிருக்கானான்னு கேட்டா தான சாத்திப்பூரே இல்ல ஏன்னா அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து வந்து வாங்கி வைத்த பொருளை கூட பயன்படுத்த முடியாமல் அவன் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்ப இது எதுக்கு போட்டான் அந்த ஊஞ்சலை நான் அன்னைக்கு போய் ஒரு தடவை கேட்டேன் அந்த ஊஞ்சல்ல ஆடிட்டேன் இன்னைக்கு பா அன்னைக்கு போட்ட அன்னைக்கு வச்சதுதான்ப்பா யாரு ஆடுறா நம்ம ஆட்டமே பெரிய ஆட்டமா இருக்குங்களா அப்ப என்னன்னா அப்ப அந்த எந்த பொருளை நாம் மிகுந்த ஆசைப்பட்டு வாங்குகிறோமோ அந்த பொருளை கூட அனுபவிக்க முடியாமல் நாம் திரும்ப திரும்ப இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அது எதற்காக வாங்கிறோம் என்று கூட நாம் என்ன பண்றது இல்ல ஒரு கணம் யோசிப்பதே கிடையாது அந்த மாதிரிதான் அந்த அரண்மனையை நல்லா சுத்தி காமிக்கிறாரு மகாராஜா மகாராஜாவுக்கு பெருமிதம் அந்த அரண்மனை எங்க எங்க அப்பா காலத்துல இருந்ததெல்லாம் நான் திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கேன் இதை ரீமாடல் பண்ணிருக்கிறேன் இதுல இருந்தா பழைய தரையெல்லாம் எடுத்துட்டேன் இதுல போட்டிருக்கேன் அதை பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் சொல்றாரு இந்த தரையில அப்படி மொசைக் போட்டிருக்கிறேன் இந்த தரையில வந்து கிரானைட்ஸ் போட்டிருக்கேன் ஊர்ல உள்ள மலையை பூரா எல்லாத்தையும் அறுத்து கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு எல்லாத்தையும் அடிக்கிட்டா அங்க மலையை அறுத்ததுனால அங்க பூகம்பம் வருது அதை பத்தி இயற்கையை நான் இயற்கையினுடைய சமநிலையை நாம என்ன பண்றோம் நம்முடைய சொந்தத்துக்காக சுய தேவைக்காக நாம சந்தோஷமா இருக்கணுமா அல்லது சந்தோஷமா இருக்கணுமா கேட்டா அதுவும் கிடையாது இப்ப இந்த கிரானைட் அறுத்து கொண்டு வந்து வீட்டுல போட்டுக்கானே இந்த கிரானைட்ல என்ன சிக்கல் இருக்குன்னா குளிர்காலமானா இது ரொம்ப சில்லுன்னு இருக்கும் கோடை காலமானா ரொம்ப வெப்பமா இருக்கும் வெயில் அடிச்சா தரை சுடுது குளிர்காலமானா தரை குளிருது இதுக்காக இல்லை நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா
மண் தரையில சாணத்தை பூசினாங்கன்னா குளிர்காலமானால் அந்த சாணம் பூசிய தரை எப்படி இருக்கும்னா வெது வெது வெதுன்னு இருக்கும். கோடை காலமானால் அந்த சாணம் பூசிய தரை அப்படின்னா குளிர்ச்சியா இருக்கும். இது இது வந்து அவங்க இங்க அறிவியல் அறிவெல்லாம் பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணதில்லை, அவங்க இயல்பா இயற்கையா செய்து வைத்திருந்தாங்க. அப்புறம் ஆத்தங்குடிகள் வந்த பொழுது அதுவும் அப்படிதான், அது இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் தந்ததே கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்றோம், இயற்கையினுடைய சமநிலையை சீரழிக்கிறோம். தேவகோட்டையிலேருந்து மதுரைக்கு போற வழியில இருக்க மலையெல்லாம் அறுத்து எடுத்துட்டான். அறுத்து எடுத்ததோடு இல்ல, மலை எவ்வளவு உயரம் வந்ததோ அந்த அளவுக்கு பள்ளமாவும் போட்டு விட்டுட்டான். அதுதான் பெரிய சிக்கல். அந்த காலத்துல சொல்லுவான், மலை முழுகி மகாதேவன் பா, மலை முழுங்கி மகாதேவன் தான் என்ன, இவங்க தான் மலையே முழுங்கிட்டாங்க. சுயத்துக்காக சொந்தத்துக்காக லாபத்துக்காக மலையே முழுங்கிட்டான். ஒரு ஆள் எப்படி முழுங்க முடியும்னா முழுங்கிட்டான் எல்லாத்தையும். யோசிச்சு இயற்கையின் சமநிலையை அழித்து விட்டாரு. அப்ப இந்த மகாராஜா இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் பல விஷயங்களை சொல்லி அந்த இது இதான நான் எனது எனக்கு இது என்னுடையது அந்த அந்த அகங்காரம் தான். இது அப்படி இதுல எல்லாம் இதெல்லாம் வியந்து போதல், இந்த வியந்து போதல் அவன் வர்றவன் வேற கொஞ்சம் அவரு கொஞ்சம் சூடியத்தன்னு முடிவு பண்ணிட்டான்னு சார். இந்த மாதிரி ஒரு பைப் சிஸ்டத்தை நான் பார்த்ததே இல்லை, நீங்க எப்படி இதை எங்க வாங்கினீங்க அப்படின்னா, அவன் அதுக்கு நான் தண்டையார்பேட்டையில இருந்து அலைஞ்ச அந்த அந்த வரலாறு வேற அவன் அப்படியே சொல்லுவான் உங்களுக்கு ஒரு காமன் நேரம், அங்க போனேன் இங்க போனேன் எங்க தேன்னு இந்த மாதிரி. அது கடைசியில பார்த்தா நம்ம திருக்கிற பொழுது ஓபன் பண்ற பொழுது மூடிக்கும், மூடிக்கிற பொழுது ஓபன் பண்ணும், அந்த மாதிரி சிஸ்டமா இருக்கும் நம்மளுக்கு புரியாது. ஒரு வீட்டுக்கு போனேன் சுவிட்ச் சுவிட்ச் அப்படி நேரே இருக்கு, நம்ம சுவிட்ச் ஒரு பக்கம் சாஞ்ச ஒரு பக்கம் சுவிட்ச் போயிருக்கோம் நேரே இருக்கு. இது எப்படிடா போடுறது, எப்படிடா அமைத்துறேன் கேட்டா இப்படி அமைக்கணும் அப்படி அமைக்கணும்னா நம்மளுக்கு அது புரியவும் இல்லை. நான் சொன்னேன் இந்த சிச்சை புதுசா வந்தவே வேணாம் தேடினா சிக்கலா போயிருந்தா, இயல்பா தொடர்ந்து பழக்கப்பட்டதுல இருந்து மாறுபாடாது. அப்ப அது ஒரு ஸ்டைல். அப்ப அந்த இன்ஜினியர் வேற சொல்லுவார், சார் இந்த மாதிரி எந்த வீட்டுலயுமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது சார், அந்த மாதிரி நம்ம வீட்டுல அப்படின்னு அவர் சொல்லி பில்ல ஏற்றி விட்டு போயிருவாரு. இவனோட இஎம்ஐ ஏறிக்கிறோம் அதுல கூட அதோட சேர்ந்து யோசிச்சு பாரு. அப்ப அந்த மாதிரி அரண்மனையை நல்லா சுற்றி காமிக்கிறாரு. சுற்றி காமிச்சுட்டு ஒரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு மகாராஜாவுக்கு. இது அந்த முனிவர் அப்படி எல்லாத்தையும் கண்களால் பார்த்துட்டு அப்படி இருந்து உட்காராரு. விருந்து படைக்கிறாங்க, சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே விடைபெற போறாரு. நீங்க அரண்மனையை நான் சுத்தி காமிச்சே நீங்க எதுவும் ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லையே, இங்க தங்கி இருந்தது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் வந்து ஒரு நல்ல அருமையான சத்திரத்திலே தங்கி இருந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் தான், இருந்தாலும் வந்திருக்க முனிவர் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான முனிவர். ஆனால் என்னால் அவரை போய் நம்ம கோபப்பட்டு எதிர்த்துக்கிற கூடாதுன்னு கொஞ்சம் அறிவு கொஞ்சம் அவனுக்கு வேலை பார்க்குது. அப்படின்னு சொன்னேன், நீங்கள் கோ இல்லை நீங்கள் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை எனக்கு வருத்தமாக இருக்கு, நான் என்னுடைய அரண்மனையை நீங்கள் எப்படி சத்திரம்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறேன். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த அரண்மனை யாரோடதுன்னு கேட்டார். இந்த அரண்மனை எங்கள் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா ஆமாம் அப்பா அப்பா உங்கள் அப்பா இருந்தார், அவங்க தாத்தா பாட்டனா இருந்தார், அவங்க அவங்க பையன் இருந்தார், அப்புறம் உங்க தாத்தா இருந்தார், அப்புறம் உங்க அப்பா இருந்தார், அப்புறம் நீ இருக்க, அப்புறம் உனக்கு அப்புறம் அப்புறம் பையன் இருப்பான், அப்புறம் உன் பேரன் இருப்பான். அப்ப இது வந்து தங்கி இருந்து திரும்ப போறதுக்கு பேர் என்ன, சத்திரம் தானே அப்படின்னு சொல்றாரு. அது வந்து கொஞ்ச நாள் இல்லை, ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இப்ப லாட்ஜுன்னு சொல்ல மாதிரி நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிட்டு போறதுக்கு பேர் தானே சத்திரம். ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி இருந்தா என்ன, நூறு வருஷம் தங்கி இருந்தா என்ன, சத்திரம் சத்திரம் தானே. அவர் ஒரு நாள் தங்கியிருக்காரு, ரெண்டு நாள் தங்கியிருக்காரு, நீ ஒரு நூறு வருஷம் வாழ்க்கைனால் நூறு வருஷம் நீ இதுல தங்கியிருக்க, அவ்வளவுதான். நூறு வருஷத்துக்கு பிறகு இன்னொருத்தருக்கு போக போகுது, நூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தட்ட இருந்தது, அப்ப எப்படி உன்னுடையதாகும் யோசிச்சு பாத்தியா அப்படின்னு அவர் கேட்ட உடனேதான் அவருக்கு ஒரு ஒரு நிமிடம் அது உரைத்தது. அப்ப நாம வந்து நாம் அப்படிதான் நம்முடைய பல வாழ்நாள்களை, நம்முடைய பல மதிப்புமிக்க நாட்களை இது மாதிரியான பல விஷயங்களில என்ன பண்ணிடுறோம், நாம போய் செலவு பண்ணிடுறோம், பல விஷயங்கள்ல செலவு பண்ணிடுறோம். அப்ப இது பல விஷயங்களை பகவான் ராமகிருஷ்ணன் தான் சொல்லுவாரு, ஒருத்தன் ரொம்ப பெருமையா வந்து சொல்லுவான், நான் வந்து தண்ணீரின் மேல நடக்கிற வித்தியை கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, அப்படியாப்பா அப்படின்னாரு, நீங்கள் வந்து பார்க்கணும், நான் தண்ணி மேல நடக்கிறத நீங்க பார்க்கணும் அப்படின்னா ராமசு ஏகப்பட்ட வேலை இருக்குப்பா உள்ள வேலையை ஒரு இதுல இருந்தேன், இல்ல குருதேவரே நான் தண்ணி மேல நடக்கிறது நீங்க பார்த்தாதான் எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும், விடமாட்டான்னு தெரியும் பகவான். அதனால பகவான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு அவர் நடந்து வந்தார், எல்லாரும் கூட்டிட்டு நடந்து வந்தார், வந்து கங்கை கரை ஓரமா நிக்கிறாரு. இவன் அப்படியே தண்ணீர் மேல நடந்து போவான், அப்படி திரும்பி நடந்து வந்தார். அப்படி பெருமையா இருக்கு, இப்போ வந்து ராமகிருஷ்ணர் வந்து நம்மளே அவருடைய வாயினால பாராட்ட போறாரு அப்படின்னு ஒரு ரொம்ப புதுகூலமா வேற இருக்கான். உடனே ராமகிருஷ்ணன் சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம் பாருனாரு, அது ரொம்ப ஒரு சாதாரணமா எப்படி நம்ம சமையல் பண்ணி வீட்டுல வச்சவங்க சாப்பிட்டோன்னு அப்படியே சாதாரணமா கேஷுவலா எந்திரிச்சு போடணும், அவர் ரொம்ப பக்குவம்
என்னடா என்னத்தை சமைச்சு வச்சாலே வந்துட்டு இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்னு. ஏங்க ஒண்ணுமே சொல்லலையே, எங்க சாப்பாடு பத்தி நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி. என்னன்னா ராமகிருஷ்ணிட்ட ஒரு 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 ரெஸ்பான்ஸும் இல்லை, அவர் வாட்டுக்கு இருக்கிறாரு. அவன் அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான், ரொம்ப என்தூசியஸ்டிக்கா இருக்கான். அது ராமகிருஷ்ணன் சொல்லிட்டாருனா அதை வச்சு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு. இப்போலாம் அது குறைஞ்சு போச்சு, அதான் நெட்ல நிறைய இருந்துச்சு. இந்த ஜோசியர்கள்லாம் ரொம்ப பெரிய பெரிய எம்ஜிஆரோட சிவாஜியோட அவரோட இவரோட எல்லாம் போட்டோ எடுத்து நான் அவருக்கு பார்த்துக்கேன். அவனுக்கெல்லாம் பார்த்தவன் அவன் நடுரோட்ல உட்காந்து இப்போ ஜோசியமா இருக்கேன்டா, அவனுக்கெல்லாம் பார்த்துட்டோனே ஓ எதிர்காலத்தை நீ பார்க்க வேண்டாமாடா அப்படின்னு கேட்குற மாதிரி தோணும் நமக்கு. அவனுக்கெல்லாம் அவர்கள்லாம் பார்த்து நீ வந்து அவருக்கெல்லாம் எதிர்காலத்தை பிரமாதமா சொல்லியிருக்கே, ஓ எதிர்காலம் என்னடா நீ இன்னும் நடுரோட்ல படத்தை வச்சுதான்டா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி தோணும். யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் அப்படி இப்படி எல்லாம். ஆனால் ராமகிருஷ்ணத்தை நான் வந்து பாராட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு அந்த பல பேர்கிட்ட சொல்லி அதை பெருமைப்படுத்தணும். இன்னும் ரொம்ப சாதாரணமாக பார்த்து சொன்னால் பீத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணும். அப்போ சொன்ன உடனே ராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஒரு இந்த வித்தியை எத்தனை வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்டேன் அவன் சொல்லலாம், ஒரு 10 வருஷம் ஒரு ஏதோ ஒரு வருஷக்கணக்கு சொல்லுவான், ஒரு இத்தனை வருஷம் நான் கற்றுக்கிட்டேன். இவ்வளோ வருஷத்தை வீணாகிட்டு அப்படின்னாரு. இவனுக்கு ஒன்றும் புரியாது, என்னமாவான் சொல்லுங்களா, இது ஒரு 50 காசுக்கு பெறாத வித்தை அப்படிங்கிறார். என்ன பகவான் இப்படி சொல்லுங்க, ஆமா இங்க ஒரு ஓட கரண்ட் 50 காசு கொடுத்தா கொண்டு போய் அக்கறையில விட்டுட்டு போக போறேன், இதுக்கு 50 காசு பயன்படுத்தினா நாம ஈஸியா அந்த பக்கம் வந்து போயிடலாம், அதை விட்டுட்டு இப்ப நீ என்ன பண்ணிருக்க, இதுக்கு போய் ஒரு 10 வருஷத்தை 20 வருஷம் செலவழிச்சு இதுக்கு ஒரு பயிற்சி பண்ணிருக்கியடா, இது இதுக்கு இதப்பா இதை செலவு பண்ணதுக்கு நீ அம்பாவை பாக்குறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கலாமேனு வருத்தப்பட்டு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட அதுதான் சொல்லுவார். இது ஓடக்காரனுடைய 50 பைசா பெறாத ஒரு விஷயம், இதை போய் இவன் இவ்வளவு வருஷத்தை வீணாக்கியிருக்கிறான். அப்படித்தான் பல விஷயங்களை நாம் வியந்து போய் பார்த்து அதிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய பொன்னான காலங்களை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்று ஞானிகள் சொல்கிறார். அந்த மாதிரி தான் நாம் எதை நாம் பெறப்போகிறோம், எது அகங்காரம் எதனால வருது, நம்ம என்னுடையது என்று நாம் சிந்திக்கிற பொழுதே நமக்கு என்ன ஆகிறது, அகங்காரம் தன்னாலும். அப்ப இது என்னுடையதா என்றால் இது என்னுடையது இல்லை, இது என்னுடைய இன்று என்னுடையது, நாளை மற்றொருவருடையது, மறுநாள் இன்னொருவருடையது. அப்ப என்னுடையது என்று ஏதாவது இருக்கிறதா, என்னுடையது என்று எதுவும் இல்லை. ஏனென்றால் நான் இந்த உலகத்தினுடைய விருந்தினன், நான் இந்த உலகத்திற்கு ஒரு விருந்தாளியாகத்தான் வந்திருக்கிறேன். நான் வந்திருக்கிற விருந்தாளித்தனம் எப்படின்னா அது ஒரு வருடக்கணக்கானது. விருந்தாளி வந்தா ஒரு நாள் 2 நாள் இருப்பாங்க, 1 வாரம் இருப்பாங்க. நான் இந்த உலகத்துக்கு இது நமக்கு நம்முடைய ஆயுளை பொறுத்த வரைக்கும் 1 வாரங்கிறது ஒரு ஒரு கணக்கிடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இறைவனுடைய அந்த பெரிய போக்காக இருக்கக்கூடிய அந்த கால சூழலிலே, இந்த பிரபஞ்சம் தோன்றியதிலே இருந்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலச்சக்கரத்திலே 100 ஆண்டுகள் என்பதும் ஒரு சாதாரணமான விஷயம்தான். நாம் நம்முடைய வாழ்க்கை 100 வருஷத்துக்குள்ள நாம பார்க்கக்கூடிய 1 வாரம் நமக்கு ஒரு ஏதோ கணக்குக்குள்ள வர்ற மாதிரி தெரியுற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய காலச்சக்கரத்துல மனிதன் வாழ்கிற ஒரு 100 வருஷம் கூட ஒரு சாதாரணமான கணக்கு தான். அப்படி சொல்ற நேரம் கூட இல்லை அவருக்கு, அப்படி இவன் இந்த மாதிரி போயிட்டு. அதனாலதான் பல பேர் சொல்றான், இவ்வளவு அடானியாயம் பண்றவனே அவன் மாட்டுக்கு சும்மா இருக்கானே, ஒன்னு கூட கடவுள் தண்டிக்கவே மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சாதாரண, அவர் ராவணனை பார்த்திருக்காரு, கம்சனை பார்த்திருக்காரு, சூரபத்மனை பார்த்திருக்காரு, எத்தனையோ பேர்லாம் பார்த்துட்டாரு, இதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே இல்லை. இவன் அதுவும் இவன் பண்ற அநியாயம்லாம் அவருக்கு ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா நம்ம மனிதர்களே ஒரு காலகட்டத்திலே பக்குவம் அடைய 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 என்ன செய்கிறோம், இது எதுக்கு இவனோட போய் வம்பு எழுத்துக்கிட்டுரா அப்படின்னு நம்ம ஒதுங்குறோம். இப்ப சின்ன வயசுல நாம வந்து ரொம்ப பெருசா எது நாம வந்து ஒரு ஒரு எதிர்க்க வேண்டும் என்று துணிக்கிறோமோ, அப்புறம் வயசாக என்ன பண்ணிடுறோம், நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மையே பார்த்துக்கிட்டு எதுக்கு வம்பு அப்படின்னு நாம போயிடுறோம். இப்போ 2 பேர் பக்கத்து வீட்டுக்காரர்கள், ரெண்டு பக்கத்துல ஒருத்த வந்து வேட்டையாடுறேன், அவன் தன்ன பெரிய நாய்கள் நிறைய வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கத்துல இருக்கவன் விவசாயி, 2 பேர் வீடு அடுத்தடுத்து இருக்கு, அடுத்தடுத்த வீடுகள். இந்த இந்த நாயை வேட்டையாடிட்டு வந்து அவன் பாட்டுக்கு அவனுடைய வீட்டுல அவுத்து விட்டுப்பான், அவன் வந்து கட்டியெல்லாம் போட மாட்டான், அவுத்து விட்டுப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து விவசாயி ஆடுகள் கோழிகள் எல்லாம் வளர்ப்பான். இந்த வேட்டையாட போன வெறி நாய் என்ன பண்ணும்னா, வேலி தானே அவங்கள்ட்ட பெரிய அந்த இந்த சுற்றுச்சுவர் தான் பெருசா இல்லாது, அந்த வேலியை தாண்டி இந்த பக்கம் வந்து சமயங்கள்ல ராத்திரியில இந்த ஆட்டை கடிக்கும், இந்த கோழியை கடிச்சாடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவான். ஒவ்வொரு தடவையும் அவன் போய் சொல்லுவான், ஏப்பா இந்த நாயை கட்டி போடக்கூடாதா, நீ வேட்டையாடிட்டு வந்த பிறகு கட்டி போடு, இதனால ஒன்றும் எங்கன்னு எனக்கு ரொம்ப நஷ்டம் ஆகுது, ஆடெல்லாம் கடிக்குது, கோழியெல்லாம் கடிக்குதுமா. அந்த வேட்டையாடுறவனுக்கு வந்து அவ்வளவு அது ஒரு மைண்டுக்கே வராது, ஏன்னா அவனுக்கு வந்து உயிர் என்பதே ஒரு பெரிய விஷயம் இல்லை.
அவனுக்கு உயிரை கொல்லுதல் தான் அவனு அவனுடைய செயல் என்கிற பொழுது அவன் எப்படி ஒரு உயிரை மதிப்பான், அவன் உயிரை மதிக்க மாட்டான். அவனுக்கு ஏடா ஆடலாம் என்னடா கோழியெல்லாம் என்னடா அப்படின்ட்டு அவன் வாடி போய்கிட்டே இருப்பான். பலமுறை சொல்லியும் இந்த விவசாயி ரொம்ப சங்கடப்படுவான், என்ன இப்படி பண்றானே பக்கத்து வேறு இருக்கானே அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு முறை ரொம்ப நாலஞ்சு ஆடு எனக்கு நஷ்டமான உடனே வேகமா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலைவத்து போவான். இந்த மாதிரி ஆயிடுச்சு, நானும் பல முறை சொல்லிட்டேன், அவன்கிட்ட கோபமாகவும் சொல்லிட்டேன், நல்லாவும் சொல்லிட்டேன், அமைதியாகவும் சொல்லிட்டேன், நட்புரீதியாகவும் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறான். இன்னொன்னு இந்த விவசாயி மேல இயல்பாகவே இந்த ஊர் தலைவருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, ஏன்னா அவன் நல்ல நல்ல விஷயங்களை பண்றான் அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த ஊர் தலைவருக்கு இவனுக்கு நல்ல வருஷா வருஷம் நெல் கொடுக்குறது அதெல்லாம் பிராமிக்கா பண்ணுறதுனால அவன் இவர் மேல மரியாதையே இருக்கார். ஊர் தலைவர் சொல்லாரப்பா இங்க வாப்பா, இப்பவே அவனை கூப்பிட்டு நாம பஞ்சாயத்தை போட்டு அவனுக்கு வந்து தண்டனை கொடுப்போம், அவனை வந்து இது பண்ணுவோம் செய்வோம், அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், அதை கேட்டுக்கிட்டு அப்புறம் நான் சொல்றேன் பஞ்சாயத்தை கூட்டுவோமா வேண்டாம் சொல்லி. என்ன, நான் பஞ்சாயத்தை கூட்டி அவனுக்கு தண்டனை கொடுத்துருவேன், ஆனா நீயும் அவனும் பக்கத்து வீட்டுக்கார, உனக்கும் அது சொந்த வீடு, அவனுக்கும் அது சொந்த வீடு. அப்ப நீ என்ன பண்ணணும்னா விடுந்து எந்திரிச்சு அவனை தான் பார்க்கணும், அவன் உன்னைய தான் பார்க்கணும். அப்ப நீங்க பஞ்சாயத்துல வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா உன்னைய அவன் எதிரியா பார்ப்பேன், அவன் உன்னை நீ அவனை எதிரியா பார்ப்ப, நாளுக்கு நாள் உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த விரிசல் இருக்கு பாருங்க, அது இன்னும் ஜாஸ்தியாயிட்டே இருக்கும், நிம்மதியா இருக்க முடியாது. நீ வீட்டை விட்டு வெளியில வந்தாலே அவன் வீட்டை நீ பாக்குற பொழுதே அவனுக்கு என்ன ஆயிரும், அப்படியே பிபி ஏறிடும், டென்ஷன் ஆயிரும், அப்படின்னு அப்படியே தோணும் அவனுக்கு. இப்படிதான் அப்ப நீங்க ரெண்டு பேரும் சொந்த வீட்டுல இருக்கிறதுனால நிம்மதியாகவும் இருக்க முடியாது. ஒரு விஷயம் பண்ண, இதை மறந்துரு, நீ அவனோட எப்படி நட்பாக மாறலாம்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னா. விவசாயி பார்த்தா அது நீங்க சொல்ற உண்மைதான், யோசிப்பான் அப்படின்ட்டு போயிட்டான். போயிட்டான்னா என்கிட்ட இருந்து ரெண்டு ஆட்டுக்குட்டிகளை எடுத்து அந்த வேட்டைக்காரனோட பிள்ளைகள் அவங்க பிள்ளைகள் கொண்டு போய் நீ இந்த ஆட்டுக்குட்டியை வந்து விளையாடத்துக்கு வச்சுக்கப்பா அப்படின்னு பரிசா கொடுக்குறான். அந்த விளையாடுக்கு வச்சுக்கன்னு பரிசா கொடுத்த உடனே அந்த அவனோட பிள்ளைகள் இந்த ஆட்டுக்குட்டியை வச்சு விளையாடு. அவன் பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியை வச்சு விளையாடுறதுனால இந்த வேட்டைக்காரன் என்ன பண்றான், நம்மளோட பிள்ளைகளோட ஆட்டுக்குட்டியை கடிச்சிருமேந்து அப்புறம் ஆட்டுக்குட்டியை நாயை தானாவிலே கட்டி போட்டான். நாய் இவன் சொல்லு, அவனே என்ன பண்ணான், அவனுடைய பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியோட விளையாடுறதுனால இவன் ஆட்டுக்குட்டியை இவனோட பிள்ளைகள் விளையாடுற ஆட்டுக்குட்டி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இவன் நாயை கட்டி போட்டான். நாயை கட்டி போட்டுறதும் இல்லாம இவன் நம்ம பிள்ளைகளுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்துருக்கானே, இவன் மலையில இருந்து கொண்டு வந்த தேன் நல்ல சந்தனக்கட்டை இதெல்லாம் கொண்டு போய் விவசாயிக்கு பரிசா கொடுக்குறான். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் அன்பாயிட்டாங்க, அன்பான உடனே இவங்களுடைய வாழ்க்கையில அப்படியே சந்தோஷம் போயிட்டே இருக்கு. அதுதான் கிராம பஞ்சாயத்து தலைவர் சொன்ன மாதிரி, நீங்கள் ரெண்டு பேரும் அருகில் அருகில் இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே எதுக்கு தேவையில்லாத மனக்கசப்பு, இந்த மனக்கசப்பினால என்ன ஆகுறது, உன்னுடைய அமைதி கெட்டு போய் விடுகிறது. இந்த அமைதி இப்ப கடைசி அல்டிமேட்டா நாம எந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம்னா, அமைதி கெட்டு போகாமல் எப்படி உலகத்திலே வாழ்வது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அமைதியை நமக்குள்ளே நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பலமுறை நாம் சொல்லிக்கொண்டே இருப்பது போலேதான், நாம் யாரையோ கோவப்படுகிற பொழுது, யார் மேலேயோ நாம் பொறாமைப்படுகிற பொழுது, யார் மேலேயோ நாம் எரிச்சல் படுகிற பொழுது, அவர்களுக்கு ஒன்றும் இல்லை, அவர்கள் வாடு போய்கிட்டே இருப்பான். இன்னும் கிராமத்துல சொன்னா அவன் தொடச்சிட்டு போயிடுவான்டா அப்படின்னா, அவன் பாட்டு தாரி துப்புனாலும் தொடச்சிட்டு போறவன்லாம் இருக்கு அந்த நாட்டுல இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவன் போய் விடுவான், ஆனால் நாம் தான் என்ன பண்ணுவோம், திரும்ப 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 மனசுக்குள்ள போட்டு அது அப்படியே நம்முடைய அமைதியை இழந்துருது. அப்ப பகவான் சொல்றாரு, ரெண்டு விஷயம்தான், எதுவும் என்னுடையது இல்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டால், அந்த உயர்ந்த நிலை, அது நான் இப்ப நான் பேசுற பொழுது அல்லது இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமாக தோணும், ஆனால் ரொம்ப 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 கஷ்டம், பிராக்டிக்கலா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, நான் சென்ற வாரம் சொன்ன மாதிரி இறைஞானம் இல்லாத ஒரு சூழலான வாழ்க்கை, பிறகு இறைஞானத்தை பெறக்கூடிய சூழல் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நம்ம கடவுள் கொண்டு வந்து வச்சிருக்காரு. நாம எளிதாக துறக்க கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் துறக்கவே தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து நம்மை கடவுள் வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான சூழ்நிலையில மகான்களுடைய மிகப்பெரிய தொடர்பை கொண்டு வந்து வைத்து விட்டார் என்று சொன்னால், அந்த மகான்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டு அறிவுபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை என்னுடையது இல்லை, இது எனது இல்லை, என்னுடையது இல்லை என்று சொன்னாலே எனக்கு என்ன ஆயிருது, இயல்பான கர்வம் நீங்கி போயிடும். என்னட கொஞ்சமாவது தலைக்கணும், நான் இறைபக்தன் என்று சொல்லுவதையே கூட அத்தலைக்கணம் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் இருக்கிறார்கள். நான் இறைவனிடத்திலே அன்பாக இருக்கிறேன், இறைவனிடத்திலே பக்தனாக இருக்கிறேன்,
என்று சொன்னால் கூட அது எதுக்கு நீ சொல்லணும், அது இறைவனுடைய அருளால நான் இருக்கிறேன் அவ்வளவுதான். அந்த நிலை கூட நாம் பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை என்று சொல்கிறார். நான் வந்து இனிமேல் சாமி யாருமே கூட முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு கூட என்ன ஆயிடுது, அது கூட தலைக்கணும், அதையும் துறக்கக்கூடிய விஷயம், அதையுமாக துறந்துவிடும். பத்மன் சுவாமி எல்லாத்தையும் துறந்தார், எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக உயர்ந்த உன்னதமான நிலையை பட்டணத்தார் பெற்றிருந்தார். எந்த விஷயமாக இல்லை, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒவ்வொன்றும் இறைவனுடையது. அவர் சொல்றாரு, ஓடாமல் வாழுக்கு வாழுக்கு உழைக்கா உழையாமல் ஓரன் சொல்லி உரைப்பவர் பார் கூடாமல் கூட்டம் விடாமல் பெண் கோபம் நெஞ்சில் நாடாமல் வழுவாமல் இன்றைக்கு நாளைக்கு என்று தேடாமல் செல்வம் தருவாய் சிதம்பர தேசிகனே. செல்வம் என்று சொன்னால் எங்க என்ன என்று சொன்னால் இங்க வந்து அருட்செல்வம், பணம் இல்லை அருட்செல்வம். நாம திரும்ப திரும்ப என்ன பண்றோம், ஓடி அலையாமலும் வீணுக்கு உழைக்காமலும் பட்சபாதமாய் பேசுபவர்களிடத்திலே சேராமலும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சாதகமா சொல்லி ஒருத்தருக்கு சாதகம் இல்லாமல் சொல்றது, நல்லவர் கூட்டத்தை விட்டு நீங்காமலும் குடிய கோபத்தை மனதில் கொள்ளாமலும் நீதி தவறாமலும் இன்றைக்கு நாளைக்கு என்று பொருள் தேடாமலும் வாழ தகுந்த திருவருட் செல்வத்தை எனக்கு கொடுப்பாய். அத்தகைய திருவருட் செல்வத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகம் எப்படி இருக்கிறதுனா, இந்த உலகம் யாராக இருந்தாலும் ஒரு காலத்திலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். முடிசார்ந்த மன்னரும் மற்றும் முன்னாள் ஒரு முடிவில் பிடிசாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படிசார்ந்த வாழ்வை வாழ்வை நினைப்பதல்லார் பொன்னம்பல் பொன்னம்பலம் அவர் அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டுமே அன்றி அறிவாரில்லையே என்று சொல்றோம். நாம வந்து இறைவன் மட்டும்தான் என்று நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மையை பெற்றுக்கொள்வது, அந்த ஒரு உயர்ந்த தன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகி. இது சாதாரணமான விஷயம் இல்லை, நாம் நம்மிடத்துல இருக்கக்கூடிய விஷயம் நம்முடையது இல்லை, எனக்கு தலைக்கணம் வராது என்றெல்லாம் நாம் உலகியலிலே வாழ்ந்து கொண்டு சொல்லிக்கொண்டே செல்வது என்பது அது அவ்வளவு சாத்தியக்கூறு இல்லை. முடிந்த வரைக்கும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்களிலே ஆசைப்படாமல் இருக்கலாமே, இந்த விஷயத்தை நாம் தேவையாக இது தேவையா என்று கேட்டு பார்க்கலாமே, இது தேவையா, ஒரு ஒரு பொருளை வாங்க போகிறோம், அந்த பொருளை வாங்குவதற்கு முன்னால நம்ம நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கிறோம், இந்த பொருள் இல்லாமல் வாழ முடியுமா, வாழலாம், அப்ப இந்த பொருள் தேவை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கணும், இந்த பொருள் இல்லாமல் நம்ம அடிப்படை வாழ்க்கையை வாழ முடியுமா, முடியும். அப்படின்னா அந்த பொருளை நாம் என்ன பண்ண வேண்டியது இல்லை, பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம், அந்த பொருள் தேவையில்லாமல் நம்மிடத்துல சேருகிறது, தேவையில்லாமல் பணம் செலவாகிறது, தேவையில்லாமல் இடத்தை அடைத்துக் கொள்கிறது, அப்ப அது தேவையில்லாமல் பராமரிக்க வேண்டிய அந்த பொறுப்புக்கு வந்து விடுகிறோம், அதன் மேல நமக்கு ஒரு பற்று உருவாகிறது, அதை பாதுகாக்க வேண்டிய தன்மைக்கு வந்து விடுகிறோம். நாம பத்திரமா வாங்கி வந்து வச்சிருக்கோம், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம், அவன் ரெண்டு பையன் எடுத்து கீழே போட்டுட்டான், அதை என்ன ஆகுறது, அப்ப எனக்கு கோபம் வருது, அவனையும் ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் அடிக்க போனா அல்லது அவனை திட்டுனா ஃப்ரெண்டு கோச்சுக்குவான், ஃப்ரெண்டு கோச்சுக்குவதுக்காக மனைவியோட வேற வந்திருக்கிறான். அப்ப இப்படி எல்லாம் ஒரு ஒரு சின்ன விஷயம்தான் அது அது, ஆனாலும் நாம் ஆசைப்பட்டு தேடி தேடி வாங்கி கொண்டு வந்த ஒரு பொருளை வைத்துக் கொள்வது, பாதுகாப்பது, அதை அதை தொடர்ந்து அதோட பயணப்படுவது என்பதே நமக்கு தனியான ரிஸ்க் ஆயிடுது வாழ்க்கையில், அதுக்கு ஒரு தனி அதுக்கு ஒரு தனி ட்ராக், அதுக்கு ஒரு தனி ரிஸ்க். அப்ப நாம என்ன பண்றோம், அந்த பொருளை பெறுவதற்கு முன்னாலேயே இந்த பொருள் நம்மிடத்துல இல்லாமல் நம்மாலே அடிப்படை வாழ்க்கையை வாழ முடியுமா, சாப்பிடறதுக்கு தேவையா, தூங்குறதுக்கு தேவையா, உடுத்திக்கிறதுக்கு தேவையா, இல்ல இருக்கிறது தேவையா, இல்ல இந்த அடிப்படையான விஷயம் இல்லாமல் இது கூடுதலான அலங்காரமாகவோ அல்லது கூடுதலான ஆடம்பரமாகவோ அந்த பொருள் இருக்குமானால் அந்த பொருள் நமக்கு துன்பத்தை தருகிறது. இந்த இடத்துல இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பற்றின்மையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நம்மளால முடிஞ்ச பற்றின்மை என்பது இதுதான், நாம குடும்பத்தோட வாழ்றோம், நாம சொசைட்டியோட வாழ்றோம், நாம அந்த சமுதாயத்தோடு வாழ்ற பொழுது நாம எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சாமியார் மாதிரி இருக்கேன் அப்படின்னாலும் ஒத்துக்கவும் மாட்டான், நம்மளே இருக்கலாம், ஆனாலும் என்னப்பா அவன் வந்து அதெல்லாம் ஓப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு அவன் நம்மளை ஒத்துக்கவும் மாட்டான். அப்ப நாம ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கும் வாழணும், ஆனால் பகவத்கீதையில் பகவான் சொன்னதையும் கடைபிடிக்கணும்னா அதுக்கு என்ன வழினா, இந்த மாதிரியான வழியிலே தான் நாம பயணப்பட முயற்சி பண்ண முடியும். நாம எப்படி பயணப்படும், இது தேவையா, இது அவசியமாக இருக்கிறதா, இது நம்முடைய அடிப்படை வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிறதா, இது இல்லாமலும் நம்மால் உயிர் வாழ முடியுமா என்றெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு சொன்னால் முடியும் என்று சொன்னால்
நாம் அந்த பொருளை மனதிலே இருந்து விலக்கி வைக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி வைக்க நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டே வந்தால்தான் பகவான் சொல்ற ஸ்தித பிரஜன் உறுதியான மனநிலை, அந்த உறுதியான மனநிலை உடையவராக யாராக தான் வாழ முடியும் என்றால் ஞானிகளாக தான். அவர்களுக்கு தான் என்ன வாழ்க்கை முறை அமைத்ததுனா அவர்களுக்கு ரெண்டு ரெண்டு கோவணம் கோபின துணி, அதுக்கப்புறம் என்ன அவர்கள் மேலே போர்த்தி கொள்வதற்கு ஒரு சாக்கு பற்படா வந்து சமஸ்கிருத்த ஒரு சாக்கு அவ்வளவுதான், குளிர்னா போர்த்திக்கிறதுக்கு ஒரு சாக்கு. வேற ஏதாவது வேணுமா? காஞ்சி பெரிய ஒரு கேம்ப்ல இருக்க பொழுது ஒரு தடவை என்னாச்சு, அவர்கிட்ட இருந்த அந்த வெள்ளியினாலான தீர்த்த கமண்டலம், அந்த தீர்த்த கமண்டலம் அவர் கை அவர் அந்த பஞ்சபாத்திர உத்தரணி என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொருள்கள் அவர்கிட்ட பயன்படக்கூடிய இதாக இருந்தது, இதெல்லாம் வெள்ளியில இருந்தது. ஒரு நாள் வந்து திருடிட்டு போயிட்டான், யாரோ ஒருத்தன் இந்த கேம்ப்லயோ அவர் திருடிட்டான். திருடிட்டு போன உடனே மறுபடியும் இதெல்லாம் நான் பண்ணி கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார். சொன்னோன்னு அவர் சொன்னாரு, இந்த பாப்பா ஒரு நல்ல ஆசாரியை கூப்பிடு, மரத்தினால ஒரு செம்பு பண்ணுன்னாரு. மரம் மரத்தினால ஒரு செம்பு பண்ணு, மரத்தினால ஒரு குவளை பண்ணு, இதே எனக்கு போதுமானது இருக்காரு. என்ன சாமி இது வெள்ளி சாமான இருந்துச்சு அது காணாம போச்சு, அப்புறம் நீங்க அதுல டென்ஷனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவான் கேக்குறீங்க, யாரையா கொடுத்து இது எதுக்கு, இந்த மரத்தினால ஒரு செம்புனா அவனே தொட மாட்டான், இதை கொண்டு இது எவனா இது இதை யாரா பயன்படுத்துவா. அதாவது விட்டு விடுதல் என்பதனுடைய உச்ச நிலை அது, விட்டு விடுதல். அதாவது நமக்கு தேவை தண்ணீரை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அவ்வளவுதான். அது உலோக பாத்திரமாக இருந்தால் பிறருக்கு என்ன ஆகுறது, பிறர் பார்வைக்கு அது இதுவாகுது, இது நல்லா இருக்கு, பித்தளை சொம்பா இருந்தால் கூட சாமி சொம்பு நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது. ஆனால் மரத்தினால உள்ள சொம்பு, இந்த சொம்பை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல எவ்வளவு வைக்கிறது. ஆனா திருடனுக்கு கூட அதன் மேல ஆசை வராத அளவிற்கு அவர் மாறிவிட்டார். இப்ப திருடனுக்கு கூட அந்த மரச்சொம்பின் மேல ஆசை வர பாப்பான், இது பொருளான்னு பாப்பான், இது ஒரு பொருளா, இது இது திருடனுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்ட்டு அவ்வாட்டுக்கு அவனே உதறி எரிஞ்சுட்டு போயிடுவான். அப்ப யோசிச்சு பார்க்குவான் அவர், அவர் அடுத்த கணம் அவர் தீர்மானம் செய்தது இந்த வாழ்க்கைக்கு தேவை நீர் சுமந்து கொள்வதற்கு ஒரு செம்பு, நீரை சின்னதாக சேகரித்து வைத்துக் கொள்வதற்கு ஒரு டம்ளர். அது ரெண்டுமே மரத்துல இருந்துருச்சுன்னா நீங்க பாத்துக்கலாம், அவர் புகைப்படத்துல மரத்துலதான் இருக்கு பக்கத்துல, அப்ப மரத்துல தான் வச்சுட்டாருன்னா அப்ப அது தேவையில்லை. இது அது அது ஞானியால முடியும். நாம நம்ம லெவல்ல என்ன பண்ணலாம்னா எதெல்லாம் எளிமையாக, நான் இன்னும் பலமுறை நான் நினைக்க சொல்லுவேன், நகர்த்தார்கள்ட்ட நம்முடைய ஐயாக்கள் காலத்துல எவ்வளவு எளிமையாக வாழ முடியுமோ அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார். அவர்கிட்ட செல்வம் எல்லாம் இருந்தது. நான் இன்னைக்கு கோயில் அபிஷேகத்துக்கு கூட பல பேர் தான் சொல்லுவேன், இன்னைக்கு பிரதோஷத்துக்கு ஆளாளு பாக்கெட் பாலை வாங்கி அந்த 50 லிட்டர் 100 லிட்டர் ஊத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவர்கள் செய்யல, அவங்கள்ட்ட நூற்றுக்கணக்கான உண்மையான பசுமாடுகள் பசுமடம் கட்டியே வச்சிருந்தாங்க. அப்ப நான் இருந்தா கூட 1 லிட்டர் பால் தான் சாமிக்குனா 1 லிட்டர் பால் தான் அபிஷேகம், எதுக்கு தேவையில்லாம உடனே 100 லிட்டர் பாலை சாமிக்கு ஊத்துறது, ஊத்த மாட்டாங்க. இதுனா எது தேவை? அப்ப நம்முடைய துறவு என்பது எங்கே இருந்து தொடங்குகிறது என்று கேட்டால், துறவுனா நாம சன்னியாசியா போறது இல்ல, போக முடியுமா? முடியவே முடியாது. ஒரு ஒருவன் ஒங்கான் சாமி சொன்னாரு, இந்த இந்த உரையின் போது ஒருத்தர் சன்னியாசி ஆகணுமானால் அவர் என்ன பண்ணுவாராம், அதாவது பிள்ளைகள்லாம் பெற்ற பிறகு, நான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் என்னுடைய சமயத்தினரே, படிக்கிற காலம், அப்புறம் திருமண காலம், அப்புறம் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வாழ்கிற காலம், அப்புறம் இவற்றையெல்லாம் குழந்தைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறைவனை தேடி போகிற காலம், இறைவனை தேடி போகிற காலத்துல அப்புறம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு துறவியாகக்கூடிய காலம். இந்த துறவியாகக்கூடிய காலத்திலே கூட அவங்களுடைய சொத்து பிரிச்சு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கொடுத்துட்டு அவங்க துறவியாகிறதுக்கான சில சடங்குகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சடங்குகளுக்குரிய பணத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்த பிறகு அவளை சன்னியாசி வாங்க, சன்னியாசம் வாங்கினா எனக்கு 2 காவி துணி வாங்கிட்டாடா, அவன் சொல்லுவான் அண்ணன் கிளம்ப அண்ணன் தம்பிட்டு கிளம்ப தம்பி, இவருக்கு யாரா 2 காவி வேஷ்டி வாங்கி கொடுக்க, இவனோட சொத்தை தான் இவன் அவன்கிட்ட கொடுத்துருக்கான். ஆனாலும் கூட இந்த 2 காவி வேட்டி வாங்கி கொடுக்குறதுக்குள்ள அவன் 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 மட்டும் அடிச்சலாம், ஏன் அவர் காவி வேட்டி பெரியவர் வாங்கி தரமாட்டாரோ, இவர் சின்னவர் வாங்கி தரமாட்டேன். ஏன்னா அதுக்கா இல்ல அவங்க எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல, நம்முடைய முன்னோர்கள் துறவு ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படையான பணத்தை, அதற்கான சடங்குக்கான செலவுகளை, அந்த செலவுகளை கூட தனியாக எடுத்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு ஒவ்வொருத்தையும் பார்த்து நான் தர்மத்தின்படி இறைவனுடைய வழியினாலே இறைவன் பாதை தேடி போகிறேன் என்று சொல்லிவிட்டு துறவு ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப துறவு ஏற்றுக்கொள்வதிலே கூட அவர்கள் எப்படி இருந்தார்கள், அதிலேயும் ரொம்ப கணக்காகவும் அதிலேயும் கச்சிதமாகவும் அதுவும் தேவையானதாகவும் அமைத்திருந்தார். அப்படி ஒரு உயர்ந்த நிலை ஒரு துறவிக்கு நம்முடைய
பெரியவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலை. அப்படி ஒரு உயர்ந்த நிலையை அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள். அந்த உயர்ந்த நிலை இருக்கிறதே, அதுக்கு என்ன தேவைன்னா அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு காபி துணி. ஒரு சென் கதை இருக்கிறது. அந்த சென் கதையில் என்ன சொல்கிறார்கள், உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரவா என்று கேட்டார். எனக்கு எதுவும் தேவையில்லை அவர் சொல்ல, எனக்கு எதுவும் தேவையில்லை, உங்களுக்கு எதுவும் தேவையில்லை, தேவையில்லை. மறுபடியும் எதுவும் தேவையில்லை. எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை செய்யும் ஒரு விஷயம் இல்லை. எனக்கு புதிதாக ஒருவர் ஒரு வேஷ்டி வாங்கி கொடுத்தார். அந்த வேஷ்டி கொஞ்சம் பழசானது. அதை இரண்டாக கத்தரித்து என்னுடைய குடிசையிலே இரண்டு பக்கமும், தோட்டத்து பக்கம் வாயிலும் பின்பக்கத்து வாயிலுக்கும் கதவுக்காக மாட்டிக்கொண்டேன். கதவுக்காக மாட்டிக்கொண்டது கொஞ்ச நாளிலே பழசாகி விட்டது. அதை மறுபடியும் இரண்டாக கத்தரித்தேன், ஜன்னல்களுக்கு மாட்டிவிட்டேன், அதுவும் கொஞ்சம் பழசாகி விட்டது. அதை மறுபடியும் கத்தரித்து என்னுடைய அடுப்படியை துடைப்பதற்கு பயன்படுத்தி கொண்டேன், அதுவும் பழசாகி விட்டது. அதை மறுபடியும் கத்தரித்து என்னுடைய கீழ்தரைகளை துடைப்பதற்காக நான் வைத்துக் கொண்டேன், அதுவும் பழசாகி விட்டது. இரவு நேரத்திலே நான் எரிப்பதற்கு அதில் இருந்து துணியை வெட்டி திரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு வேஷ்டி வாங்கினால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வேலைக்கும் எனக்கு வேலை முடிஞ்சிடும். அப்படியோ அப்பான்னு யோசிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு வேட்டி அவருக்கு கொடுத்தா அவர் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தலாம்னு பார்க்குறாரு, எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம்னு அவர் யோசிக்கிறாருன்னு சொல்கிறோம். நாம ஒரு வேஷ்டியில் லேசாக கரையாயிட்டா வேட்டி தூக்கி போட்டு அடுத்த வேட்டி வாங்கிடுவோம். இப்போ ஒரு வேட்டியை வாங்கி அவருக்கு கொடுத்தோம்னா அவர் வேஷ்டியாகுது, ரெண்டு பக்கம் கதவுக்கு மூடக்கூடிய கதவாயிருது, அப்புறம் ஜன்னலுக்கு இதுவாயிருது, அடுப்பு துடைக்க துணியாயிருது, வீட்டை துடைக்க துணியாயிருது. அந்த வீடு துடைக்கிற துணியையும் தூக்கி எறியாம அதையும் சின்னதாக கட் பண்ணி, அந்த காலத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த மண்ணெண்ணை ஊற்றி ஒரு பாட்டில ஒரு மூடிக்குள்ள கொண்டு வந்து தெரிய வச்சு அதை விளக்க வச்சு எரிய வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விளக்கு இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த அந்த தரையை துடைத்த துணியையும் கூட தூக்கி எறியாமல் அந்த துணி கடைசி பட்சமா என்ன பயன்படுத்த முடியும்? ஒரு தடவை ரமணாசிரமத்தில் நோட்டு தயார் பண்றதுக்காக பேப்பர் வெட்டிக்கிட்டே இருக்காங்க. பேப்பர் வெட்டி அது ஒரு 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 பகுதி ஒரு நாடா மாதிரி வரும்ல பேப்பர், அது கீழே விழுந்துருது. கீழே விழுந்த உடனே அந்த பேப்பர் வேண்டாம்னு தூக்கி ஓரம் வச்சுட்டாங்க. பகவான் ரமணர் வந்துட்டு வந்தாரு. பகவான் ரமணர் வந்த உடனே என்னப்பா இதை வெட்டி போட்டுக்கேன், இல்ல பகவானே நோட்டு தயாரிக்கிற பொழுது இந்த பகுதி ரொம்ப சின்னதா இருக்கு, அது பயன்படாம இருக்கு அப்படின்றாரு. அப்படியா, பரவாயில்லப்பா, நான் எடுத்துக்கொண்டே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீளமா இருக்கக்கூடிய அதை எடுத்துக்கிட்டு போய் அதை சரியா அதை கரெக்டா சைஸ் பண்ணி அதை அப்படியே ஒரு ஓரத்துல வச்சு தச்சு அந்த நீளத்துல இப்படியே எழுதி எழுதி இப்படியே ஓலைச்சுவடி மாதிரி பண்ணிட்டாரு. மறுநாள் அவர் பகவான் கையில ஒரு நோட்டு இருக்கு. ஏய் பகவானே, இந்த நோட்டு புதுசா இருக்கே, அவங்க நேற்றுக்கு நீ வேண்டான்னு வெட்டி போட்டியிலப்பா, அதுலாம்ப்பா இந்த நோட்டு தச்சேன்னு நடந்தாரு. யோசிச்சு பாக்குறோம், பணம் இல்லாமல் இல்லை, வாங்கி கொண்டு வந்து தர ஆள் இல்லாமல் இல்லை, இறைவன் படைத்த எந்த பொருளையும் வீணாக்க கூடாது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அடிப்படை தன்மை அவர்களுக்கு இருக்கு. எந்த பொருளையும் வீணாக்குவதில்லை, இறைவன் கொடுத்த எந்த பொருளையும் வீணாக்க கூடாது. அந்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு. நம்ம ஹோட்டல் போறோம், சாப்பிடுறோம், வீட்டுல சாப்பிடுறோம், அப்படியே வேண்டாம்னு அப்படியே தட்டோட வச்சுட்டு எந்திரிச்சிடலாம். இந்த வேண்டாம்னா அப்படியே அப்படியே கொத்து குத்தா கொத்து குத்தா அந்த உணவுப் பொருட்கள் பூராவும் பல இடங்கள்ல திருமண விழாக்களுக்கோ அல்லது மற்ற விசேஷங்களுக்கு பாக்குறது அப்படியே ஸ்வீட் அப்படியே இருக்கு, பலகாரம் அப்படியே இருக்கு. உணவுக்கு இலையில போய் உட்கார்ந்த உடனே நமக்கு என்ன பலகாரம் ஆகாதுன்னா பரிமாறுறது கூட்டு, இந்த வடையை எடுத்துருங்க, இந்த வெள்ளப்பணியாரத்தை எடுத்துருங்க, எனக்கு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, இந்த ஸ்வீட் எடுத்துருங்க, இப்ப இதெல்லாம் எனக்கு பரிமாற வேண்டாம், எனக்கு இதை எடுத்துருங்க, வாயை திறந்து சொல்லிட்டா அந்த உணவு இலையோட போய் அதுக்கப்புறம் வேற நாய் சாப்பிட்டு அது வேற, ஆனால் உண்மையாக அது வேற யாருக்காவது இப்பொழுது பரிமாறப்படுகிற பொழுது பயன்படும். இந்த அடிப்படை விஷயம். இப்ப துறவுங்கிறது நாம ரொம்ப பெரிய லெவல்ல யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி நம்முடைய அடிப்படை தேவைகளை கொஞ்சம் 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 வாங்கி யோசிச்சு யோசிச்சு நாம் இறைவனுடைய படைப்பினாலே என்ன சொல்றாங்க, இந்த ஒரு நீ ஒரு கவளம் சாதித்து வேஸ்ட் பண்ற, அதுல பாரு சூரியனுடைய உழைப்பு இருக்கிறது, மழையினுடைய உழைப்பு இருக்கிறது, விவசாயினுடைய உழைப்பு இருக்கிறது, இதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் அவருடைய உழைப்பு இருக்கிறது, இத்தனை பேருடைய உழைப்பு அந்த ஒரு கவளம் சாதத்துக்குள்ளே இருக்கிறது. நீ ஒரு கவளம் சாதத்தை வீணாக்குகிற போது இத்தனை பேருடைய உழைப்பையும் நீ நிராகரிக்கிறாய், அவர்களை அவமதிக்கிறாய் என்று பொருள் என்று சொல்கிறார். இப்படிலாம் நாம் யோசிச்சு பார்க்கிறோம். இப்ப துறவுங்கிற லெவலுக்கு நாம பெரிய லெவலில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கோபுரத்தை கட்டிக்கிட்டு சாக்கம் மூடிக்கிட்டு போக வேண்டிய தேவையில்லை. ஃப்ரம் ஸ்டார்ட் வித், இங்கே இருந்து நாம தொடங்க ஆரம்பிக்கிறோம். இதுல இருந்து நாம பிராக்டிக்கலா எப்படி பகவத்கீதைக்குள்ள வர முடியும்னா இப்படிதான் நம்மளால வர முடியும். இது நம்முடைய ஐயாக்கள் காலத்துல இயல்பாக அவர்கள் செய்திருந்தது.
ஆனா நாம இப்ப என்ன பண்றோம் ஆடம்பரமான உலகத்துக்குள்ளே நாம் திணிக்கப்பட்டு விட்டோம் நமக்கு தேவை இருக்கோ தேவையில்லையோ நம்ம நம்ம நமக்குள்ளே கொண்டு வந்து ஆடம்பரத்தை திணிக்கிறார்கள் இந்த ஆடம்பரத்தை திணிக்கிற பொழுது நாம் ஆடம்பரம் வேணுமா வேண்டாமான்னு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய மனநிலைக்கு வந்தாலே அதுவே துறவுக்கான ஒரு அடிப்படையான பாதை இது தேவையா தேவையில்லை இதை பயன் நம்ம பிள்ளைகள்தான் அப்படிதான் சொல்லி கொடுக்கணும் இது தேவையா தேவையில்லை யோசிப்பாரு இது இல்லாம வாழலாமா வாழலாம் இது இல்லாம எத்தனையோ ஏழைகள் இருக்காங்களே இருக்காங்க அப்ப நாம இது இல்லாம வாழ்ந்து பார்ப்போம் நம்மளுக்கு இந்த அடிப்படை தேவை போதும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே வந்தாலே இந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய பற்றானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா போகும் நம்மள்ட்ட இருக்க பொருள் மேல பற்று இருக்கு ஆனாலும் தேவையில்லாம கொண்டு வந்து சேர்த்து குவித்து அதன் மேலையும் நாம் பற்று வைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு நாம முயற்சி பண்ணலாம் யோகிகள் ஞானிகள் மாதிரி அவங்களுக்கு என்ன அவங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பதவியில பகவான் ரொம்ப ரொம்ப சிறப்பா சொல்றாரு சடை தரித்தவனோ தழைமழித்தவனோ கேசத்தை கத்தரித்து கொண்டவனோ காவியை வெகுவாய் வேஷம் போட்டவனோ எவனாயிருந்தாலும் மதியில்லாதவன் பார்த்தும் பார்ப்பதில்லை வெகுவாக வேஷமெல்லாம் வயிற்றின் பொருட்கள் ஆகிறது துறவின்னு வந்துட்டா கூட அவர் சொல்றாரு துறவின்னு வந்துட்டா கூட ஜடா முடி வச்சிருக்கதா இருக்கட்டும் அல்லது வழிக்கிறதா இருக்கட்டும் இல்ல நான் காவி வேஷ்டி கட்டிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் என்ன ஆகிறது என்றால் வெளி வேஷம் ஆகிவிடுது இதெல்லாம் தேவையில்லை இவற்றையெல்லாம் விட்டு விட்டு கூட அவர்கள் மனத்தளவிலே வேண்டாம் என்று ஒதுக்க வேண்டும் காவியோடு காவியுடை முட்டையோடு கையில் ஒரு பாத்திரமும் காட்டுவது என்ன துறவோ கண்ணியமும் இல்லை அதில் புண்ணியமும் இல்லை வெறும் கட்டைகளின் வேஷம் அல்லவா கோவணமும் நீள்முடியும் நீள் சடையும் கோஷமிடும் வாய்மொழியும் கோமுனிவன் ஆக்கிவிடுமா குப்பியை நிரப்ப ஒரு செப்பும் செம்பு சுமப்பவர்க்கு கோவிந்தன் காட்சி தருமா நம்பியவன் நன்னெறியும் நல்வழியும் நல்லுறவும் நாடுவதில் உண்டு நலமே நாத்திகரை கூட ஒரு தோத்திரம் படிக்க வைத்த நாயகனை பாடு மனமே என்று சொல்கிறான் அந்த மாதிரி ஒரு 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 உயர்ந்த சிந்தை அந்த உயர்ந்த சிந்தைக்குள்ளே மனிதன் என்ன பண்ணுகிறான் ரொம்ப சாதாரணமாக ஆசையை விட்டு 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 எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பான் என்று அவன் ஒரு படம் பிடிச்சு காமிக்கிறாரு தேவாலயங்கள் அருகில் உள்ள மரங்களின் அடியிலேதான் அவனுடைய வீடு மண் தரைதான் உடைகள் வெறும் தோல் தான் எல்லா உடைகளையும் எல்லா போகங்களையும் துறந்து விட்டான் இப்படிப்பட்ட வைராக்கியம் யாருக்குத்தான் சுகத்தை கொடுக்காது இப்படி வைராக்கியமாக இருக்கக்கூடியவன் தான் உண்மையிலேயே அந்த அமைதி அவனை வந்து சரணடைகிறது என்று சொல்கிறார்கள் செல்வம் என்ன போகம் என்ன தேகமாம் விகாரம் என்ன சேர்ந்த இவை இன்பமில்லையே சீர்பெருக்கி தேர் நடத்தி வாழ்வதிலும் சாவதிலும் சிந்தையிலும் அமைதி இல்லையே புல் தரையிலே படுத்து புலி உடையையே மேல் தரித்து புத்தியை திருத்தி விடுங்கள் பூமியை வெறுத்தவர்க்கு சாமி வந்து தோல் கொடுக்கும் பொங்கி வரும் இன்ப நலன்கள் அல்லல் அல்லலுடன் பகல் முழுக்க ஆடி ஓடி தண்டனிட்டு ஆர் பறித்தல் என்ன பயனே ஆவியென வான் வரைக்கும் தான் உருவமாகி நின்ற ஆதவனை பாடு மனமே என்று சொல்றார் இப்ப இந்த நிலை பகவான் சொல்லுகிற நிலை உயர்ந்த துறவிகளுக்குரிய அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டார் இன்னும் சொல்ல போனால் துறவையே கூட விட்டு விட்டார்கள் துறவையே விட்டு விடுதல் என்று சொன்னால் என்ன இதுதான் என்னுடைய கோட் சிஸ்டம் கோட் என்று சொல்லுகிறார்கள் அந்த லட்சணத்தை கூட விட்டு விட்டார்கள் அவர்களுக்கு சதா ஆனந்தமாக இருக்கிறார்கள் அவர்கள் பித்தரை போல இருக்கிறார்கள் இவர்கள் பித்தர்கள் சித்தர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதுவுமே வேண்டாம் அவரை பாராட்டினாலும் அவருக்கு ஒரு விஷயம் இல்லை அவரை தூற்றினாலும் அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை எதுவுமே கவலை இல்லை அவர்கள் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறார் அப்படி ஆனந்தமாக இருப்பவர்களை தேடித்தான் அமைதி போய் சரணடைகிறது என்று சொன்னார்கள் அது உயர்ந்த நிலை நம்முடைய கற்பனைக்கே அது வரவே வராது நம்ம சராசரி மனிதனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கற்பனைக்கே வராது நான் எங்கிருந்து பகவான் என்னுடைய துரத்தலை தொடங்குவது என்று பகவான் இடத்துல நாம் கேட்கிற பொழுது நாம் நம்முடைய துரத்தலை எளிமையான வாழ்க்கையிலிருந்து தொடங்குவோம் இதுதான் நமக்கு நம்முடைய பெரியவர்களும் வாழ்ந்து காட்டியிருக்கிறோம் நம்முடைய பெரியவர்களும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறோம் கணக்கா இருக்கிறதுல கணக்கா இருக்கணும் கணக்கா இருக்கிறதுல கணக்கா இருந்து விட்டு அந்த பணத்தை சேமித்து வைத்து தர்மம் பண்ணணும் அப்படித்தான் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை இது போன்ற ஒரு ஒரு ஸ்தித பிரஜன் பெற்றிருக்கிறான் என்பதை நாம் கற்றுக்கொண்டு நாம் இந்த பகவத்கீதையின் வழியாக எப்படி வாழலாம்
என்று நாம் பயணத்திலே சிந்தித்து பார்த்தால் நமக்கு பகவான் சொல்லக்கூடிய விஷயம் இது போன்ற உயர்ந்த ஞானிகள் எதையுமே வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு நான் என்றும் எனது என்றும் நமக்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையை எளிமையிலிருந்து தொடங்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக புறப்பொருளில் இருக்கக்கூடிய பற்றுக்களில் இருந்து விடுபடுவோம். வெளிப்புலன்களிலே தான் புலன்களை வெளியிலே விடுவதன் மூலமாகத்தான் இன்பம் வருகிறது என்ற நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி வந்து அமைதியாக இருந்தாலே, அமைதியாக உதவி செய்தாலே, அமைதியாக பிறருக்காக பிரார்த்தித்தாலே இன்பம் தானாக நம்மை வந்து சேரும் என்ற ஒரு பாதைக்கு நாம் பயணப்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு பகவத்கீதை காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. அத்தகைய உயர்ந்த பாடம் நமக்கு பகவான் இந்த சாங்கிய யோகத்துல நிறைவு பகுதி. இன்றைக்கு நாம் 79வது பார்த்திருக்கிறோம். அது வேண்டும் இது வேண்டும் என்று அலையாதவன், எந்த பதவியையும் மகிழ்ச்சியையும் தூக்கி எறியக்கூடியவன், இது என்னுடையது என்று எதையும் சொல்லிக் கொள்ளாதவன், நான் என்னும் ஆணவம் இல்லாதவன் எவனோ அவனையே அமைதி சரணடைகின்றான். இந்த உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு நாம் கொஞ்சம் பக்குவப்படுவதற்கு பகவானை பிரார்த்திப்போம். நாளைக்கு குரு அருளினாலே 71வது ஸ்லோகத்தை சிந்திக்கிறோம். அதோடு நிறைவு பண்ணுகிறார் அர்ஜுனா, இதுதான் பிரம்ம நிலை, ஒரே நிலை. இதை அடைந்தவனுக்கு பிறகு மயக்கம் என்பதே இல்லை. கடைசி காலத்திலாவது இந்த நிலையை அடைந்தவன் பிரம்ம நிர்வாணம் எனப்படும் தெய்வீக நிலையை எய்துகிறான் என்று சொல்கிறார். இதற்கான விளக்கத்தை நாம் நாளைக்கு சிந்திப்போம். நன்றி, வணக்கம், திருச்சி.